செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த இரண்டு நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மூலக்கடை பகுதியைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நவீன் கிரோஷ், ஸ்ரீதர் கலைச்செல்வன் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது சோத்துப்பாக்கத்தில் வீட்டை வாடகைக்கு எடுத்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்தது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு சோதனை நடத்தி இரண்டு நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் காட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு கரும்பு வழங்கி பொங்கல் வாழ்த்து கூறப்பட்டுள்ளது. காட்டூர் பள்ளியில் நேற்று சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது மாணவ மாணவியருக்கு பரிசு கொடுக்கலாம் என திட்டமிட்டபோது கணினி ஆசிரியை தன் தோட்டத்தில் விளைந்த கரும்பை பரிசாக கொடுக்கலாம் என்று கூறியுள்ளார். அதன்படி அனைத்து மாணவ மாணவியருக்கும் கரும்பு பரிசாக வழங்கப்பட்டது. கரூர் பூலாம்வலசு கிராமத்தில் சேவல் சண்டை நடத்த நீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு வரும் வெளியூர் வாகனங்களை திருப்பி அனுப்புகின்றனர். மேலும் உள்ளூர் வாகனங்களில் பயணிப்போரின் பெயர் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதோட முழுமையான டீடைல்ஸ் உடனே தெரிஞ்சுக்கோங்க. விலாசத்தை பெற்றுக்கொண்டு அனுப்புகின்றனர். ஆளுநர் ஆர் என் ரவி குறித்து மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது ஆளுநர் மாளிகை சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற பேராசிரியர் க. அன்பழகன் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய திமுக பிரமுகர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநரை தரக்குறைவாகவும் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வரும் சூழலில் ஆளுநருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய திமுக பிரமுகர் வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆளுநர் குறித்து அவதூறாகவும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசிய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை சார்பில் ஆளுநர் மாளிகை துணைச் செயலாளர் பிரசன்னா ராமசாமி சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் ஆளுநர் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் கொச்சையாகவும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் திமுக பேச்சாளர் பேசியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது இந்திய தண்டனை சட்டம் 124 கீழ் வழக்கு பதிவு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.